லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி அவர்களுக்கும் லிபர்டி தமிழ் அன்பர்களுக்கும். இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக திமுக தொண்டர்கள் திமுககாரர்கள் வந்து பாஜக என்ன தந்திரங்கள் செய்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் ஈல்டாகாமல் பாஜக ஆட்சியினுடைய அவலங்களை பற்றி மக்கள்கிட்ட எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக அவர் பட்டியலிட்டிருக்காரு என்ன மாதிரியான ஊழல்களை வந்து பாஜக செய்திருக்கு, அதெல்லாம் வந்து அதை பற்றி நீங்கள் மேற்கோள் காட்டி சொல்லணும். மணிப்பூர்லேருந்து சிஏஜி அறிக்கையிலிருந்து 7.5 லட்சம் கோடி ஊழல் இதை எல்லாமே சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பற்றி மக்கள்கிட்ட பேசணும், அதை செஞ்சு இந்தியா கூட்டணி வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து அதில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? மிக மிக சரியான விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் அந்த சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு அரங்கத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துல வந்து ஒரு உள்துறை அமைச்சர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க திசை திருப்பல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன வார்த்தைய எடுத்துட்டு போய் அதை எடிட் பண்ணி அங்க கொண்டு போய் சேர்த்து அதை அங்க ஒரு மாநாட்டில் உடனடியாக அவங்க பேசி அதற்கு பதில் சொல்லி அந்த விஷயத்தை வந்து திசை திருப்பி அதை ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கி, அதான் நான் வந்து திரும்பி பார்க்கறேன், தூங்கி எழுந்து காலைல பார்க்கறேன், ட்விட்டர் ஃபுல்லாக மாநாடு, எங்கே பார்த்தாலும் என்னடா அது, நேத்திக்கு போன ஒரு 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 சின்ன ஒரு என்ன ஒரு 2000-3000 பேர் கலந்துக்கிற ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அந்த மீட்டிங் வந்து இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப இவங்க இதெல்லாம் திட்டமிட்டு செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வராமல் இல்லவே இல்லை. 10 கோடி ரூபாய் விளைவிக்கிறது, அப்புறம் வந்து தவறான வார்த்தைகளில் வந்து நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்கிறது, பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மோசமான வார்த்தைகள். நேற்று ஒன்றிய அமைச்சர் வந்து சொன்னார் இல்லையா, ஒன்றிய அமைச்சரே வந்து சனாதனத்தை பற்றி யார் பேசினாலும் அவங்க அரசியலில் நிலைத்திருக்க முடியாது, கண்கள் நோண்டப்படும் சொன்னார், நாக்கு அறுக்கப்படும்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போ அதுக்கான பதிலடி கொடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? அவர் பற்றிய ஊழல் வழக்கு வந்து இன்னுமே நிலுவையில் இருக்குது. ஸோ அவரே அப்படி பேசும்போது அவர் தன்னை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், அதாவது இவங்க வந்து என்ன சொல்றாங்க, சனாதானம் பத்தி பேசினா உங்களுக்கு வந்து என்ன கதி ஏற்படும் அப்படின்னு இங்க இருக்கிற தலைவர் பேசுறாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அந்த நிலை தான் உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு ஓப்பனாவே ஈடி வந்து அவங்க கையில இருக்கிற மாதிரியும், அதன் மூலமா நாங்க ரைடு விடுவோம் அப்படிங்கறத வந்து இந்த இதுவரைக்கும் நாம் பார்க்கவே பார்த்திராத அரசியல். ஏதோ வந்து எல்லா ஆட்சிகளிலும் சில எச்சரிக்கைகள் இருக்கும், சில மிரட்டல்கள் இருக்குமே தவிர்த்து இப்படி ஓப்பனா இதான் நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு அரசு துறையை கையில வச்சு நாங்க இதை உங்கள் மேல் ஏவுவோம் அப்படின்னு யாருமே இதுவரைக்கும் நான் அரசியல்ல நான் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு மிக அதிர்ச்சி. அதை தவிர்த்து ஒன்றிய அமைச்சர் பேசினது அதற்கு மேல் அதிர்ச்சி. அதை தவிர இணையத்துல வந்து அவங்க அந்த வார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு மிக மிக மோசமான வார்த்தைகளை, நீங்க என் வாழ்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்ப பாரு என்னை மோசமான வார்த்தைகளால் 4 பேர் அர்ச்சனை செய்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அர்ச்சனைகள் செய்யறது, அதாவது கீழே வந்து ஒரு சாதாரண நம்மெல்லாம் யார் ஒரு கட்சி தலைமையிலயோ எதுலையுமே இல்லை, ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஆக்டிவா இருக்கும், அங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுக்குல இருந்து ஆரம்பிச்சு ஒன்றிய அமைச்சர் வரைக்கும் தவறான வார்த்தை பிரயோகங்கள், கருத்து சுதந்திரம்னு இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, தவறான வார்த்தை பிரயோகங்கள்ங்கிறது எப்போதுமே தவறு தான். ஆனா இவங்க தான் மோடிங்கிறது ஒரு சமூகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி எம்பி பதவியே பறிச்சாங்க. இன்னைக்கு அந்த அமைச்சரை பத்தி யாருமே எதுவுமே பேசல, எதிர்கட்சிகளும் எதுவுமே பேசல. நிஜமாவே இந்திய ஜனநாயகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொரு தலைவர் இன்னொரு தலைவர் அந்த கட்சியில தலைவர் ஒருத்தர் பேசுறாரு, டிவிலயே வந்து பீப் சவுண்ட் எல்லாம் போடுறாங்க. ஒரு ஒரு தலைவர் பேசும்போது தவறான வார்த்தைகள் வர அளவுக்கா நம்ம அரசியல் ஏதோ ஒரு மேடையில எங்கேயோ பேசுறதுக்கே நம்ம தவறுன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு நாகரிகம் அடைஞ்சிக்கிட்டு வர வேண்டிய நேரத்துல தலைவர்கள்லாம் தரம் தாழ்ந்து பேசும் அளவுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறப்ப வருத்தமா இருக்கு. அப்படிங்கும்போது இது எல்லாமே நம்மளோட முதல்வர் சொல்லும் போது திட்டமிட்டு நம்மை கோபப்படுத்த வேண்டும், வருத்தப்படுத்த வேண்டும், நம்மளை வந்து சீண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை கையில எடுத்திருக்காங்க. செங்கோல் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்து
ஒரு மாசம் செங்கோலை பத்தி நம்மளை பேச விட்டாங்க. எப்போதுமே சொல்றாங்க அவங்க பிளே கிரவுண்ட்ல நம்ம விளையாடிட்டு இருக்கோம். மணிப்பூர்ல வந்து இருக்கும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது உலகம் எங்கும் பேசக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஹியூமன் ரைட்ஸ் பத்தி. ஆனா நம்ம தான் வந்து இன்னைக்கும் சிறு சிறு விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து முதல்வர் கருத்தை நான் முழுக்க ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். இப்போ நீங்க மணிப்பூரை பத்தி சொன்னீங்க, இப்போ மணிப்பூர்ல நடக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது இன்னும் கண்ட்ரோலுக்குள்ள வரல அப்படின்றத பார்க்க முடியுது. இப்பயும் மூன்று கூக்கினத்தை சேர்ந்த நபர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். அங்கே சிஆர்பிஎஃப் அசாம் ரைஃபிள் வீரர்களுக்கும் இந்த மாநிலத்தினுடைய காவல்துறைக்கும் மோதல்கள் இருக்குது. அது வெளிப்படையாகவே அந்த வீடியோக்குள்ளலாம் வெளியில் வரதை பார்க்க முடியுது. ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கே காவல்துறைக்கும் ஆர்மிக்கும் என்ன என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? குக்கி இன மக்களிடம் நான் சந்தித்து கேட்கும்போது எங்களுக்கு நீங்கள் ஏன் துப்பாக்கி ஏந்தி காவல் காக்கணும், ஏன்னா அவங்க வந்து அவங்க ஓப்பனாக தான் காவல் காக்குறாங்க, ஒன்றும் மறைமுகம் இல்லை. அங்கே வந்து கையில் சின்ன சின்ன துப்பாக்கி அவங்களே செய்வாங்கல்ல, அது சின்ன சின்ன வீரங்கி மாதிரி அந்த கையாலேயே பண்ணுறது, அதெல்லாம் அவங்க பண்ணி அந்த ஏரியாவை அவங்க காவல் காக்குறாங்க. காவல் காக்கும்போது அவங்கள்ட்ட கேட்ட ஏன் இதை நீங்கள் காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பங்கர்ஸ் வந்து ராணுவம் வந்து அழிச்சிட்டு போயிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ண பங்கர்ஸ்லாம் வந்து அழிச்சிட்டு போயிருக்காங்க, அந்த பக்கமும் பங்கர்ஸ்லாம் அழிச்சிட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு மாவட்டத்துல மாவட்ட எல்லையில பங்கர்ஸ் அப்படின்னா அந்த ராணுவத்துல வந்து குழி போட்டு பங்கர் பண்ணுவாங்கல்ல, நம்ம ராணுவம் பதுங்கி இருந்து சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு கணித்து, அந்த மாதிரியான பங்கர் வந்து இரு மாவட்ட எல்லைகளிலும், அதாவது இதெல்லாம் வந்து நீங்க பாகிஸ்தான் எல்லையிலையும் சைனா எல்லையிலையும் செய்ய வேண்டியது. மாவட்ட எல்லைகளை அவங்கவுங்களை காப்பாத்திக்க பங்கர் போட்டு துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்காங்க. சோ ராணுவம் வந்து இரு பக்கமும் பங்கர் இருக்கக்கூடாது அப்படின்னு அழிச்சிட்டு போயிருக்காங்க. நான் அந்த அழிந்த பங்கர்களை சில இடங்களில் பார்த்தேன், நான் என்னோட டிராவல் போது பார்த்தேன். சோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா குக்கி இன மக்கள்கிட்ட கேட்டா ராணுவம் வந்துட்டா போதுங்க, எங்களுக்கு நாங்க எங்களை பாதுகாக்க வேண்டிய எங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா ராணுவத்தை நம்பி நாங்க இருக்க ரெடி, அவங்க ஒன்றும் இந்தியாவை நம்பலை அப்படின்லாம் அவங்க சொல்லலை, நாங்கள் எங்களுக்கு தனியாக எதுவும் வேணும்லாம் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ராணுவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ரெண்டு பக்கமும் அரணை வச்சிருங்க, நாங்கள் மட்டும் இங்கே வாழ்ந்துக்கிறோம் அங்கே மட்டும் வாழ்ந்துக்கிறோம், அப்புறமா சமாதான பேச்செல்லாம் அப்புறமா நடக்கணும், முதல்ல எங்கள் உயிர் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற வந்து நாங்கள் வந்து நார்கோட்டிக் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க, உடனே போதைப் பொருட்காரர்கள் அவங்கள நாங்கள் அழிச்சுதான் ஆகும் அப்படி இப்படின்னு இவங்க ஒரு நிறையா சொல்கிறாங்க. மேரா போபாய் அப்படிங்கிற பெண்கள் அமைப்பினரே வந்து அசாம் ரைஃபிள்ஸை விடாமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அது வந்து ஓப்பனாகவே நடக்குது. அசாம் ரைஃபிள்ஸ் முன்னாடி எப்படின்னா இந்த மாவட்ட எல்லையும் சரி அந்த மாவட்ட எல்லையும் சரி பெண்கள் வந்து பாதுகாத்துட்டு வழிமறிச்சிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் அந்த பெண்கள் படையை தாண்டி அவங்க நம்ம பையகி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, ஒரு பொருள் கூட அவங்க கண்ணுக்கு தெரியாம நீங்க இந்த எல்லைக்கு போயிட முடியாது, அதே மாதிரி அவங்க கண்ணுக்கு தப்பாம இந்த எல்லைக்கு வர முடியாது. சோ இப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல போலீஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸில் பெரும்பாலானவர்கள் மைத்தி இன மக்கள், அவர்களோட ஆயுதங்கள் வந்து மைத்தி இன மக்களுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க போலீஸ் தெரிஞ்சு கொடுத்தாங்களோ தெரியாம கொடுத்தாங்களோ என்ன செஞ்சாங்களோ தெரியாது, அவங்களோட ஆயுதங்கள் 5000 ஆயுதங்கள் மைத்தி இன மக்களிடம் இன்றும் இருக்கிறது. ரெடியா இருக்கிறதுக்கு தொடர்ந்து வீடியோக்களும் தொடர்ந்து தகவல்களும் வந்துகிட்டே தான் இருக்கு. மணிப்பூர்ல வந்து ட்விட்டர்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் பலரை பின் தொடர்றேன், அவங்களோட சில வாட்ஸ்அப் குரூப்லயும் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் எல்லாம் பகிரப்படுது. சோ இது வந்து நிக்கவே இல்லை. ஒரு 10 முன்னாடி அந்த மெடிக்கல் டீம்ல இருந்து ஒருத்தவங்க ஒரு 4 வீடியோ அமைச்சிருந்தாங்க, அதுல கமாண்டோ போஸும் இவங்களும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அந்த அதை வீடியோ எடுத்தவர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க. அங்க நடக்கிற போலீஸும் ஆர்மி ஆபீசர்ஸும் சண்டை போட்டுக்கிறாங்க, அதிரடி படை, இது மாநிலத்துல இருக்கிற அதிரடி படைகள் எல்லா மாவட்ட எல்லைகளிலும் ஆர்மி இல்ல, சில இடத்துல வந்து ஊடுருவ விதமா தான் இருக்கு. அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு சொந்த போலீஸ் அவங்களோட மாவட்டத்துக்குள்ள போகிறதே ஊடுருவல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்கு. ஒரு இரு மாவட்டங்கள் இல்ல, ஒரே மாவட்டத்திலேயே சொல்றேன்.
ஸோ அவ்வளோ மோசமான நிலைமையும் அவ்வளோ மோசமான ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸும் இருக்கு. இதை நம்ம நிறைய புரிஞ்சிக்க நம்ம நிறைய பேசணும். ஸோ மணிப்பூர் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அரசே வந்து ஒரு பழங்குடியின மக்கள், சிறுபான்மையினர் மக்கள் மீது செய்யப்படும் தாக்குதல்களை கண்டும் காணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஹியூமன் ரைட் வயலேஷன். நம்ம சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு சொல்றோம், எதை பத்தியும் நம்ம பேசுறது இல்லை, எதை பத்தியும் பேசுறது இல்லை. பெண்கள் கற்பழிப்பா கவலை இல்லை, சுட்டுக் கொள்றதா கவலை இல்லை. இது நம்ம நாடு தானங்க. இதெல்லாம் நம்ம இங்க பேசாம எங்க பேசுறது? ரொம்ப வருத்தமாவும் வழியாகவும் தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசாம இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஊழல் அது இது அப்படிங்கறதோட மணிப்பூர் விஷயம்ங்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால என்னை மிக அதிகமாக பாதிச்சிருக்கு. இப்போ இதையெல்லாம் மணிப்பூர் பற்றியோ இல்லை அந்த நீங்கள் சொன்ன ஊழல்கள் பற்றியோ பேசுவதற்கு பதிலாகத்தான் இன்று நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. சிறப்பு கூட்டத்தொடரில் என்ன அஜெண்டா வச்சுருக்காங்கன்னு பேச வேண்டியதாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பற்றி பேசிட்டாரு, இப்போ அது அதை நியாயப்படுத்தி பேச வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் மடைமாற்று விதமாக தான் பார்க்கணும் அப்படிதானே? கண்டிப்பாக 100% G20 எப்போ வந்து எப்படியாவது மணிப்பூர் மக்கள் வந்து கேள்வி எழுப்பி அவர்களை திசை திருப்பணும்னு பார்த்தாங்க. அந்த G20 அப்ப எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. அந்த G20 அப்ப நம்ம எதுவும் கேள்வி எழுப்ப கூடாதுன்னு தான் சனாதானத்தை நோக்கி அந்த அளவுக்கு தாக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு இப்ப டவுட் வருது. ஏன்னா G20 மாநாடு அப்படிங்கிறப்ப ஹியூமன் ரைட்ஸ் பத்தி ரொம்பவே கவனமா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா G20 மாநாட்டை வந்து எப்படியாவது ஹியூமன் ரைட்ஸ் கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய லாபீஸ் வந்து ரெடி பண்றதுக்கும் அவங்க ரெடியா இருந்தாங்க. ஆனா அது ஏன் கேட்கப்படல, அவங்களை சந்திக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை திசை திருப்பி நம்மளை இதுல பிஸி ஆக்கிட்டு அவங்க G20 மாநாட்டை அனுப்பி அவங்க மிச்ச நாட்டுக்காரர்களை தங்களுக்கு நல்ல பெயரோடு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு எனக்கு இப்ப சந்தேகம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்னும் அதிகமாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் தான். ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்ல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஏஆர் ரஹ்மான் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ACTC ஈவெண்ட்ஸும் அவங்களும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், ஏஆர் ரஹ்மானுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. இரண்டு உயர் அதிகாரிகள் வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குறோம். இதற்கு மத்தியில் பாஜக வந்து ஏஆர் ரஹ்மான் மீது மத சாயல பூசுறாங்க, மதம் சார்ந்து அவர் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறீங்க? அது அந்த மேட்டர் மிக 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 தவறான விஷயங்களாக அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதாவது இப்போ ஏஆர் ரஹ்மான் அந்த ACTC ஈவெண்ட் மேலே நம்ம தான் பேசணும். நம்ம பேசி அதை அதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஆதரவை நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே இதை நான் பார்க்குறேன், இதில் பாதிக்கப்படாத பெண் நான் உள்பட இதை வந்து நான் சொல்றதுக்கு தயக்கமோ வெக்கமோ படலை. எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, ஒரு பஸ்ஸில் நின்னா கூட சரிங்க, அது என்ன ஒரு அசிங்கமான இது அப்படின்னா ஒரு கூட்டம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆம்பளைங்களுக்கு எங்க தான் அந்த 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 மாதிரியான ஆண்களுக்கு எப்படிதான் கை நீளும் அப்படின்னு தெரியல. இங்கே கையை வைக்கிறது, இங்கே கையை வைக்கிறது, அடியில் கையை வைக்கிறது அப்படின்னு அந்த கையை வைக்கிற பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. அதில் என்ன இன்பம் இருக்குது அப்படிங்கிறது சத்தியமாக எங்களை மாதிரியான பெண்களுக்கு புரியவே இல்லை. போட்டு எத்தனை பெண்கள் வந்து அதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கொடுமைங்க. அது ஹாரிஃபிக் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் அதை அவங்களால மனசுலேருந்து மனதளவில் சைக்காலஜிக்கல் கில்லிங் அப்படிமே இதெல்லாம். ஏன் அப்படின்னா மனதளவில் ரொம்ப ஹாரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், இதுலேருந்து வெளியில் வர்றது அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஒரு ஆண் தவறான தொடுகை அப்படின்னா கூட நம்மளோட பவுண்டரிஸை தாண்டி போகிறாங்க. ஒரு பிசிக்கல் பவுண்டரின்னு ஒன்று இருக்குது, நம்ம உடலை தாண்டி நம்ம பெர்மிஷன் இல்லாமல் யாரும் போவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப அவமானகரமான துக்ககரமான செயல். இதை வந்து நான் எல்லா விதமான இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஆண்களுக்கான பிஹேவியரை வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றியே ஆகும். இது தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே நடக்குது, உலகத்துல அந்த அளவுக்கு இல்ல. நீங்க ஃபுட்பால் கேம்ப் மேட்ச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சட்டையை கூட கட்டிட்டு போவாங்க ஜெர்மனியில. அவங்க அப்படி இருந்தா கூட அந்த பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய அளவுல ஆபத்தெல்லாம் நடக்காது. எங்க பார்த்தாலும் கூட்டம்னா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல இந்தியால வந்து ஆண்கள் நடந்துக்கிற அளவுக்கு மோசமா எங்கேயுமே நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து வறுமையாக நம்ம தண்டிக்கவும் கண்டிக்கவும் படணும். அவங்கள பிடிச்சி அங்கேயே நம்ம தண்டிக்க இருக்கணும், அங்கேயே போலீஸ்கள் வந்து அவங்கள விளக்கி இருக்கணும், பவுன்சர்ஸ் வந்து அந்த இருந்திருக்கணும். அதில் வந்து மாற்று சிந்தனையோ மாற்று கருத்தோ இல்லை. ஆனா இதில் அந்த ACTC ஈவெண்ட்ஸ் ஹேமந்த் அப்படிங்கிறவரை இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, முழுக்க முழுக்க நாங்க பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு. ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டு நாங்க எல்லாம் செய்யறோம், நான் வந்து இதுல வந்து நான் பலிக்கடை ஆகிறேன்,
நான் வந்து இன்னும் நல்லா பெட்டரா இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணேன், இது அவரே எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற. ஆனா இதே மாதிரி ஒரு நம்மளோட கட்சி ஒரு இது நடந்தது, அங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மதுரையில ஒரு கட்சி மீட்டிங் நடந்தது, அங்க ஏதோ இறந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த செய்தியே நம்மளுக்கு வெளியில வந்ததா இல்லையா? நம்ம பேசல, 10 பேர் யார் வீட்டுல இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேமரா எடுத்துட்டு ஓடுறாங்களே இந்த மீடியாக்காரங்க. 10 பேர் இருந்த நம்ம ஒரு கூட்டத்துக்கு, ஒரு கட்சி கூட்டத்துக்கு போய் 10 பேர் இருந்தாங்களே, எப்படி இருந்தாங்க அவங்க? ஏன் அதை பற்றி யாருமே பேசல, எதுவுமே பேசல? ஏன் அதை அரசியலாக்கல? இறந்ததையே அரசியலாக்கல, அரசியல் ஆக்கியிருக்க வேண்டாமா? அதை எதிர்கட்சிகள் நம்ம சொல்லியிருக்க வேண்டாமா? ஏன்னா ரெண்டு பேரும் அதை பெருசா நினைக்கல, அந்த 10 பேர் உயிர் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இங்க வந்து நெரிசல் எல்லாமே சரி, எல்லாருமே கொஞ்சம் வந்து நடுத்தட்டு மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்கள்னால உடனே ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டாங்க. அங்க கட்சிக்காரர்கள் பாவம், மிக ஏழைகள், ஸ்டேட்டஸ் போடக்கூட வசதி இருந்திருக்காது. ஸோ ஒரு கூட்டத்தில் ஒருவர் வந்து சிறுபான்மையினர், மிக பிரபலமான சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. நம்ம அப்படிலாம் தமிழ்நாட்டில் பேசக்கூட மாட்டோம், ரொம்ப அசிங்கமா வெக்கமா வேதனையா இருக்கு அவரை சிறுபான்மையினர் சொல்றதுக்கு கூட. அப்படி அப்படியா நம்ம பிரிச்சு பேசுவோம்? அப்துல் கலாம் அப்படியா பேசுவோம்? ஏரமான் அப்படியா நம்ம பேசுவோம்? அப்படிலாம் என்னைக்கா நம்ம பேசியிருக்கோமா? எஸ்ஆர் சேகர் சொல்றாரு, அவர் ஒரு ட்வீட்ல சொல்றாரு, யாரை எங்க எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கணும். இது வந்து பொதுவான இந்துக்கள் வந்துக்கு, பொதுவான இந்துக்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றாரு அவரு. அதுதான் மிக அசிங்கமான தரம் தாழ்ந்த விஷயங்கள் நடக்குது தமிழ்நாட்டுல இப்ப. அத நம்ம கேள்வியோ எதுவுமே கேட்கறது இல்லை. எங்க ஏஆர்ரஹ்மான் அவர்கள் நிகழ்வுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை நாங்கள் கேட்குறோம். அது எங்களுக்கு நியாயமான கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏசிடிசி ஈவென்ட்ஸ்லையோ இல்லை காவல்துறையிலேயோ, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையோ இல்லை பொது கேவலமான பெண்கள் மேல் கை வைக்கும் ஆண்கள் மேலேயோ நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு பொம்பளையை பார்த்தா உனக்கு என்னையா தோணுது அப்படின்னு சட்டையை பிடிச்சி கன்னத்தில் 4 தட்டு கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் கேட்டுதான் ஆகணும், அதெல்லாம் அது தவறே கிடையாது. அதே சமயம் ஒரு மதம் சார்ந்தவர் அப்படிங்கறதுனால நீ எப்படி பேசலாம் அப்படிங்கறது இப்ப நம்ம திரும்பி கேட்கிற நிலைமை ஆயிடுச்சு. இத பத்தி பேசக்கூட நாக்கு எழ முடியாம ஆயிடுச்சு. இதுக்கும் இந்துக்கும் முஸ்லீமுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு எதுக்கும் மொட்டை தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தா? உங்களுக்கு மீட்டிங்ல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அங்க முன்னாடியே 10 பேர் இருந்தாங்களே, அதை பத்தி பேசியிருந்தா நீ நியாயமான ஒத்துப்பேன். உங்களுக்கு ஊழலுக்கோ அதுக்கோ இதுக்கோ எதை பத்தியும் பேச துளியும் தகுதி கிடையாது. ஆனால் எல்லாத்திலையும் அரசியல் பண்றதுக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு தகுதி வந்தது? யார் இந்த தகுதியை கொடுத்தாங்க? ஏன் மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க? இதெல்லாம் ஏன் கேட்கிறாங்க? ஏன் தினம் தினம் நம்மளுக்கு இந்த மாதிரியான தீனிகளை அவர்கள் திணித்து கொண்டே இருக்கிறார்கள்? நம்மளும் மூளை முழுக்க சாணிகளை வைத்துக் கொண்டு அதை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் நான் உட்பட என்னை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நன்றி மேம், நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.